ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு இயர்ஃபோன் வாங்கினீங்கன்னா அதில் லாஸ்ட் அந்த இயர்ஃபோன் குத்துற அந்த ஜாக் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று ரிங்கு, ரெண்டு ரிங்கு, மூணு ரிங்கு, அந்த மாதிரி விதவிதமாக ரிங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்து முடிச்சுருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ லேட் பண்ண வேணா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிங் இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி பார்த்துடலாம். அந்த ஒரு ரிங் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன். இப்போ இயர்ஃபோன் ஜாக்கில் ஒன்று இருக்குன்னா அது செப்பரேஷனுக்காக தான் அந்த ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரே ஒரு ரிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குத்துற அந்த சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா அது பேர் வந்துட்டு லெஃப்ட்டு, அண்ட் மிச்சம் இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற சைடு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இது வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு இதெல்லாம் இயர்ஃபோனுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, இது வந்துட்டு மைக்குக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்துட்டு லெஃப்ட் கிரவுண்டுன்னு நினைக்கிறீங்களா, லெஃப்ட்னா என்ன மீனிங், கிரவுண்ட்னா என்ன மீனிங்னா, லெஃப்ட்னா இப்போ பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனில் ரைட் லெஃப்ட் ரெண்டு இருக்கும் இல்லைங்களா, அது வந்துட்டு லெஃப்ட்டுக்கு மட்டும் தான் அது கொடுத்துருப்பாங்க. இருக்கிற இயர்ஃபோன் என்ன குத்தி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் மட்டும் தான் ஒர்க் ஆகும், ரைட் சைடு ஒர்க் ஆகாது. அந்த கிரவுண்ட் எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த எலக்ட்ரிக் கனெக்ஷனெல்லாம் கொடுத்து அந்த இயர்ஃபோன் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒன் ரிங் வந்துட்டு மோஸ்ட்லி மைக்ரோஃபோனில் தான் வரும். ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங் இருக்குங்களா, அதுக்கு எதுக்காகன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கூட என்ன பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ரெண்டு ரிங் இருக்கிற மாதிரி ஒரு இயர்ஃபோன் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு ரிங் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது லெஃப்ட்டு, நான் போன தடவை சொன்ன மாதிரி இது வந்துட்டு கிரவுண்டு. இங்கே நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரிங் இருக்குது, ஏன்னா இதில் மைக் கிடையாது, அதனால தான் இது வந்துட்டு வெறும் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஓவரான அந்த இயர்ஃபோன் வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங்கு இருக்குது, இது வந்துட்டு மேலே இருக்கிறது லெஃப்ட்டு, நடுவில் இருக்கிறது ரைட்டு, கீழே இருக்கிறது கிரவுண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ரிங்கு இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா மூணு ரிங் இருக்கிற, இது மூணு ரிங் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா மூணு ரிங் இருக்குது. இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ண ஒரு இயர்ஃபோன் தான், பீட்ரன் பூம் அல்டிமா அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் பார்க்கலன்னா கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்ல இயர்ஃபோன். ஸோ இப்போ நம்ம டாபிக் வரலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு ரிங் இருக்குதுங்களா, இந்த மூணு ரிங்கில் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி லெஃப்ட்டு, இங்கே செகண்ட் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டு, ரைட்டோட ரைட் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு, இது வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நடுவில் இருக்கிறது பார்த்தீங்களா, இது தான் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது இது என்னென்னு மைக்குக்காக, ஏன்னா இதில் வந்துட்டு மைக்ரோஃபோன் இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஒர்க் பண்ணுறதுக்காக இது வந்துட்டு செப்பரேஷன். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு லோக்கல் இயர்ஃபோன் வாங்கிட்டு அது மட்டும் ரைட் சைடில் மட்டும் ஒர்க் ஆகும், லெஃப்ட் சைடு ஒர்க் ஆகாது, இல்லை லெஃப்ட் சைடில் மட்டும் ஒர்க் ஆகும், ரைட் சைடு ஒர்க் ஆகாது. இந்த ப்ராப்ளம் மட்டும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று அந்த டிரைவர்ஸில் எதுனா ப்ராப்ளம் இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ஜாக் குத்துறோம் இல்லைங்களா, நீங்கள் ஓவராக ஹார்ஷாக இருந்த அந்த ஜாக்கை குத்தி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாக்கில் இருக்கிற அந்த ரிங்ஸ் போகிறதுனால தான் அந்த ப்ராப்ளம் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சில இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாது, சில இயர்ஃபோன்ஸே ஒர்க் ஆகுது, இந்த ஜாக்கில் தான் பார்த்தீங்கன்னா மெயினான ப்ராப்ளம்ஸே வரும், இந்த டிரைவர்ஸ்னால அவ்வளோ சீக்கிரம் ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் எதுக்கு இயர்ஃபோனில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இயர்ஃபோன் மட்டும் வர்றதில்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இயர்ஃபோன் செலவது. இப்போ நம்ம 3.5 mm ஜாக்கில் தான் பார்த்தீங்கன்னா ரிங் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இதில் 2.5 mm, 6.5 mm இந்த மாதிரி நிறைய கனெக்டிவிட்டிஸ் ஆன ஜாக்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் இயர்ஃபோனுக்கு வந்துட்டு லைட்னிங் கேபிள், டைப் சி, இந்த மாதிரி நிறைய இயர்ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் கனெக்டிவிட்டிக்கு போர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தட், பாய்.